ஆண்டவனுடைய சிருஷ்டிகளில் எண்ணிலடங்கா ஜீவராசிகள் உள்ளது அதில் ஆண்டவன் மனிதனுக்கே முக்கியத்துவம் அளித்துள்ளார் இதை நாம் ஒவ்வொருவரும் ஆராய்ந்து ஆண்டவன் நமக்கு அளித்துள்ள அறிவை உபயோகப்படுத்தி வாழ்வில் முன்னேற்றம் அடையலாம் இதில் முதன்மை வகிப்பது வாழ்க்கையில் நம்மை நன்மையான வழியில் வழிநடத்தி செல்லும் நல்வழி நடத்தும் என் ஜோதிடம் ஆகும் வாழ்க்கையில் அநேகருக்கு ஜாதகம் நட்சத்திரம் ராசி பொருத்தம் எல்லாம் பார்த்து ஒழுங்காக திருமணம் நடக்கிறது அவர்கள் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறார்களா என்பது கேள்விக்குறிதான் ஒவ்வொருடைய பிறந்த தேதி எண் அல்லது கூட்டி வருகிற எண் அதாவது தேதி மாதம் வருஷம் இதனை கூட்டி வருகிற எண் இதை வைத்து அவரவருடைய வாழ்க்கை சரியாக எடுத்து செல்ல முடியும் நம் வாழ்க்கையில் எவ்வளவுதான் முட்டி மோதி நல்ல நிலைக்கு வரவேண்டும் என்று நினைத்தால் கூட எண்ணானது அதன் தன்மையை காண்பித்து விடுகிறது இதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு நம்முடைய பெயரை நம் அதிர்ஷ்டத்திற்கு ஏற்றாற்போல மாற்றி அமைத்து கொண்டு வாழ்வில் வெற்றிகளை குவிக்கலாம் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு எண்களோடு தொடர்பு கொண்டு உள்ளது இதை பற்றி பார்க்கலாம் சூரியன் கிரகமானது எண் ஒன்றோடு சந்திரன் கிரகமானது என் இரண்டோடு குரு என் மூன்றோடு ராகு என் நான்கோடு புதன் என் ஐந்தோடு சுக்கிரன் என் ஆறோடு கேது என் ஏழோடு சனி என் எட்டோடு மற்றும் செவ்வாய் எண் ஒன்பதோடு தொடர்பு கொண்டு உள்ளது ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்களுக்கும் அதற்குரிய எண்கள் என்று உள்ளன ஏஐ ஜே கியூ ஒய் இருக்கு எண் ஒன்றும் பி இருக்கு எண் இரண்டும் சிஜிஎல்எஸ் இருக்கு எண் மூன்றும் டிஎம்டிக்கு எண் நான்கும் இஹெச்என்எக்ஸ் இவற்றிற்கு எண் ஐந்தும் யுவிடபிள்யூ போன்ற எழுத்துக்களுக்கு எண் ஆறும் ஓ மற்றும் இசட்டிற்கு எண் ஏழும் எஃப் மற்றும் பிக்கு எண் எட்டும் உள்ளன இந்த வீடியோல என் ஒன்றுக்குரிய குணங்கள் மற்றும் பலன்களை பார்க்கலாம் என் ஒன்றானது சூரிய பகவானை குறிக்கிறது தன்னலம் இல்லாமல் உலகில் எல்லோருக்கும் பொதுவாக ஒளியை கொடுத்து உலகத்தை இயக்கும் கிரகம் சூரியனாகும் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு தேதிகளில் பிறந்தவர்கள் என் ஒன்றுக்குரிய குணத்தை பெற்றிருப்பார்கள் சூரியனின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள் பொதுநல தொண்டு செய்வதில் ஆவலுள்ளவர்கள் இவர்கள் சுமாரான உயரத்துடன் இருப்பார்கள் எதிலும் சுதந்திரமாக செயல்படுவதில் வல்லவர்கள் எதிலும் மற்றவர்கள் தலையீட்டை விரும்ப மாட்டார்கள் எதிலும் துணிச்சலாக ஈடுபட்டு வெற்றிகரமாக செயல்படக்கூடியவர்கள் இவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இவர்களை தேடி தலைமை பதவி தாமாக வரும் இவர்களே முதலிடம் வகிப்பவர்கள் இவர்களுடைய பார்வை பகைவர்களை சுட்டெரிக்கும் பார்வையாகும் ஆனால் உள்ளமோ தூய்மையானது பார்ப்பதற்கு முரட்டு குணம் போல தெரியும் ஆனால் மனமோ மென்மையானது நேர்மையாகவும் நெறி தவறாதவர்களாகவும் நடந்து கொண்டால் வெற்றி இவர்கள் பக்கம்தான் மனதார யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டார்கள் பிறருடைய பொருளுக்கு ஆசைப்பட மாட்டார்கள் தன் கையில் பணம் இருந்தால் வலிய சென்று உதவுவார்கள் இவர்களுக்கு சோம்பேறிகளாக இருப்பவர்களை கண்டாலே பிடிக்காது மலை பிரதேசங்கள் இவர்களுக்கு பிடித்த இடங்களாகும் இவர்களுடைய பேச்சு நடத்தையெல்லாம் எல்லாம் அடுத்தவரை எளிதில் கவர்ந்துவிடும் கடமை தவறாமல் செயல்படக்கூடியவர்கள் இவர்களுடைய பொருளாதார நிலை எப்போதும் சுமாராகவே இருக்கும் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் எப்படியோ இவர்கள் தேவைக்கு அவ்வப்போது பணம் வரும் இவர்களே தலைமை ஸ்தானம் இவர்கள் சொல்வது சரியாக இருக்கும் என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மை அனைவருக்கும் இருக்கும் நம்பர் ஒன்றுக்கு இரட்டை எண்கள் பத்து பத்தொம்பது இருபத்தி எட்டு இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவரை திருமணம் செய்து கொள்வது நல்லது அடுத்ததாக நான்கு பதிமூன்று இருபத்தி இரண்டு முப்பத்தி ஒன்று ஆகும் ஒன்றையண்காரர்களுக்கு ராசியான கிழமை ஞாயிறு திங்கள் கிழமையாகும் ராசியான கல் மஞ்சள் புஷ்பராகம் மாணிக்கம் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் பொன்னிறமான பிரவுன் கலர் இவர்களுக்கு அதிர்ஷ்ட தேதி ஒன்று இரண்டு நான்கு தேதிகளாகும் இவர்கள் ஞாயிறு தோறும் விரதமிருந்து சூரிய பகவானை வணங்கி வந்தால் வெற்றிகள் இவர்கள் பக்கம் ஒன்று என்ற எண்ணை பிறந்த தேதியாக கொண்டவர்கள் தன் இஷ்டப்படியே நடக்கக்கூடியவர்கள் யார் எதை சொன்னாலும் கேட்பது போல கேட்டுவிட்டு பிறகு தன் விருப்பப்படியே செய்வார்கள் முதலில் முன்னேற்றமடைவார்கள் காலம் செல்ல செல்ல பல்வேறு சிக்கல்களை சந்திப்பார்கள் அதனால் இவர்கள் பத்தொன்பது என்ற எண் வருகிறார் போல பெயரை அமைத்து கொள்ள வேண்டும் பத்தாம் தேதியில் பிறந்தவர்கள் நிதானமுடனும் அன்புடனும் நடந்து கொள்வார்கள் மனதில் உள்ளதை அவ்வளவு சீக்கிரம் வெளியிட மாட்டார்கள் நேரம் பார்த்துதான் அதை வெளியிடுவார்கள் ஓரளவு பிரபலமாக இருப்பார்கள் பத்தொன்பதாம் தேதிகளில் பிறந்தவர்கள் மிகவும் அமைதியான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆனால் மன மிக்கவர்கள் இவர்கள் எந்த காரணத்தைக் கொண்டும் தன் எண்ணத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் இவர்களது செல்வாக்கும் புகழும் எப்போதும் ஓங்கியே நிற்கும் எதிலும் சாமர்த்தியமாக இருப்பார்கள் அனைவரிடமும் அன்புடனும் பாசத்துடனும் பழகுவார்கள் இருபத்தி எட்டாம் தேதிகளில் பிறந்தவர்கள் பலரால் ஏமாற்றப்படும் தன்மை உடையவர்கள் இவர்களுக்கு சூரிய ஆதிக்கம் குறைவாகவே இருக்கும் வயதாகிய நிலையிலும் கண்ணாடி அணிய மாட்டார்கள் எப்போதும் சிரித்த முகத்தோடு இருப்பார்கள் நிறைய சம்பாதித்து எல்லாவற்றையும் செலவழித்து விடுவார்கள் சூரிய ஆதிக்கம் குறைவாக இருப்பதால் வாழ்க்கை தேயும் தன்மை கொண்டது ஆரம்பத்தில் வசதியாக வாழ்ந்து பிறகு தேயும் தன்மை கொண்டது ஆகையால் இவர்கள் பத்தொன்பது என்ற எண் போல் பெயரை அமைத்துக் கொண்டால் சிக்கல் இல்லாத வாழ்க்கை அமையும்